ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண் சமையல் வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க ஷர்மிளா இன்னைக்கு டாபிக் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேச போறேன்ட்டு நிறைய பேர் இதை பத்தி கேட்டிருந்தீங்க நீங்களே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மூலிகை தூபப்பொடி தான் இதனை ஏற்கனவே சாம்பிராணி மாதிரி எப்படி போட்டு பண்ணணும்னு காமிச்சிருந்தேன் பட் நிறைய பேர் அதை விட ஈஸி மெத்தட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான கிளிப்பிங் நான் வீடியோட எண்ட்ல அட்டாச் பண்ணுறேன் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை நான் எப்படி செஞ்சேன் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வீடியோ காமிக்க போறேன் ஸோ வீட்டில் நீங்க செஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனா நான் இதை சேல்ஸும் பண்ணுறேன் நீங்கள் ஆர்டராகவும் கொடுக்கலாம் இது முழுக்க முழுக்க உங்களோட சப்போர்ட் தாங்க ஏன்னா இதை பற்றி ஐடியா எனக்கு கிடையவே கிடையாது நிறைய பேர் அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட கமெண்ட்ல எல்லாருமே கேட்டுட்டே இருப்பாங்க நீங்களே அரைச்சி கொடுத்துருங்க நாங்கள் அதுக்கு பேமெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க ஸோ நான் என்னோடய ஃபேமிலியோடு டிஸ்கஸ் பண்ணி இதை வேலையாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் எனக்கு கொடுக்குற பொருள் நம்ம வீட்டுக்குன்னு ஒரு அஞ்சு கிலோ மூணு கிலோ அரைக்கிறேன்னா உங்களுக்கும் சேர்த்து ஒரு பத்து கிலோ அரைக்க போகிறோம் அவ்வளோதான் இல்லை பெரிய ஒரு சேல்ஸ் பிஸ்னஸ்ன்ற மைண்ட்லாம் அப்புறமா ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணலாமே அப்படின்னு கொஞ்சம் தோணுச்சு ஸோ அதில் வந்திருக்க அமௌண்ட்டுன்னு உங்களுக்கு அப்டேட் டிவைட் பண்ணி தான் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜோடு கொடுக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் பண்ண போகிறது இல்லை இப்போ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ற மாதிரி இப்போ இன்ட்ரடக்ஷன் ஆஃபர் நான் கொடுத்துருக்கேன் ஒன் டுவெண்ட்டி அதுக்காது ஸோ இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் முதல்ல கொடுப்போம் அது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கான ரேட்டில் நான் ஃபைனல் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் எந்த ஊருக்கு நான் கொரியர் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் நான் போட்டுடுறேன் வேறு வழியே இல்லை பிகாஸ் வந்து ஸ்டார்டிங் பிஸ்னஸ் நான் பண்ணுறதுனால போக போக இதை பற்றி நான் டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நான் பண்ணி கொடுக்க போகிறேன் ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பொருள் போட்டு தாங்க நான் பண்ணியிருப்பேன் இப்போ ஒன்று அதை பற்றி நிறைய கற்றுக்கிட்டு நூற்றி எட்டு பொருள் போட்டு இந்த சாம்பிராணி நான் பண்ணியிருக்கேன் அதை கரெக்டாக சொல்லப்போனால் மூலிகை பொடின்னு சொல்லுவாங்க ஏன்னா இல்லை நம்ம சாம்பிராணி சேர்க்கப்போட்டோம் நீங்கள் போடும்போது சாம்பிராணி அதில் ஆட் பண்ணணும் அந்த கொட்டாங்குச்சியோ இல்லை கறியை வச்சு நீங்கள் எரிக்கும் போது அதில் நீங்கள் சாம்பிராணி சேர்க்கணும் இது கூடவே இந்த மூலிகை பொடியை நீங்கள் போட்டிங்கன்னா வீட்டிலையே ஒரு குட்டி ஹோமம் பண்ணுறதுக்கான சமம் உங்களுக்கு கிடைக்கும் அதே அதேபோல் நறுமணம் பார்த்தீங்கன்னா அந்த கோவில்குள்ளே போகிற ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதில் ஏதோ ஒரு கெமிக்கல்ஸோ எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே நான் ஆட் பண்ணல ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய வியூஸும் கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க ஏன்னா இதில் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஃபிஃப்டி கிராம்ஸும் இப்போதுக்கு இனிஷியேட் பண்ணியிருக்கேன் ஸோ யார் யாருக்கு எவ்வளோ வெயிட் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஸோ போன வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிச்சிருக்கேன் நான் எப்படி இதெல்லாம் பண்ணன்ட்டு டீட்டெயிலாக வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் இப்போ உங்கள்கிட்ட ஷார்ட்டாக அப்படி காமிச்சிட்டே வந்தேன் இதில் ஜஸ்ட் முப்பத்தி ஏழு ஹர்பல்ஸ் தான் நான் சேர்த்துருப்பேன் இந்த மூலிகைகள் இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம் இன்னும் என்னென்ன சேர்த்து நல்லாயிருக்கும்னு ரிசர்ச் பண்ணி ஆட் பண்ண தான் இது எல்லாமே இதுக்கான பொருள்லாம் வாங்குறதும் அப்புறமா இந்த பேக்கிங் எப்படி பண்ணு இதுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வேலைகள் பண்ணுன்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் எந்த விஷயமும் பண்ண முடியாது அப்பா கூட ஃபஸ்ட்டு ஷாப்பிங் போகிற வேலையாக இருக்கட்டும் என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் எல்லாருமே ஒவ்வொரு விதமாக ஹெல்ப் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்பா கூட ஷாப்பிங் போயிட்டு இருந்தேன் பாரிஸ் கார்னரில் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே உங்களுக்கு ஹோல்சேலில் கிடைக்கும் பார்த்து நம்ம கரெக்டாக வாங்கணும் பட் நான் வந்து எப்போவுமே இந்த கடையில் தான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் நானும் அந்த பொருள் அங்கே தான் வாங்குகிறேன் ஸோ அந்த கடைக்கு போயிட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே லிஸ்ட்டு போட்டு எடுத்துக்கிட்டேங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது எப்படி பண்ணுங்க நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணினா உங்களுக்கு அந்த ஐடியாவும் கிடைக்கும் வீட்டில் இருந்தே இது அழகாக பேக் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணலாம் ஸோ எல்லா பொருளுமே நம்ம ஹோல்சேலில் இங்கே வாங்கியாச்சு அவங்க அழகாக ஒரு மூட்டையில் கட்டி கொடுத்துட்றாங்க ஸோ அரைக்க வேண்டிய பொருட்களெல்லாம் வாங்கியாச்சு இதுக்கு அடுத்தது பேக்கிங்கு அந்த வெயிட் மிஷின் சீல் மிஷின் எல்லாம் வாங்க போகிறோம் ஸோ அதுக்காகவே அதுக்குன்னு ஒரு ஸ்டீட்டில் தனியாகவே இருக்குங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இடத்துல இருக்குது ஸோ அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வாங்கியாச்சு ஸோ வெயிட் மிஷின் அந்த சீலிங் எல்லாம் வாங்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ஸில் பேக் பண்ணலாமா இல்லை பேப்பர் கவர்ஸில் பேக் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு ரீசைக்கிளபிள் ஆகிற கவர்ஸில் தான் நான் வாங்கி பேக் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ அதுக்கான கவர்ஸும் வந்து நிறைய வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றுமே யோசிச்சு யோசிச்சு பார்த்து பண்ண விஷயங்கள் தான் ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் சாமி ரூமில் நான் எப்போவுமே வச்சு பூஜை பண்ணுவேன் ஒவ்வொரு விஷயமே ஒரு சின்ன ஒரு பெண் வாங்கினா கூட பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுவோம் எல்லாருக்குமே தெரியும் பூஜை ரூமில் வச்சு சாமியோட அருள் தான் எதுவுமே ஸ்டார்ட் ஸோ அவங்களோட ப்ளஸ்ஸிங் நமக்கு எப்போவுமே தேவைன்றது என்னோட நம்பிக்கை ஸோ அங்கே இருந்து வச்சு தான் ஒவ்வொரு நாளுமே இந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா ஷாப்பிங் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நல்ல வெயில்ல இதெல்லாமே காயப்போட போகிறோம் ஏன்னா அதில் அவங்க ஏற்கனவே ட்ரை பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டாக கொடுக்கணுன்ட்டு ஆசை ஸோ எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஒரு துணியில் விரித்து வெயில்ல ஒவ்வொரு பொருளாகவே காயப்போட்டு இருந்தாங்க ஒரு பிஸ்னஸோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம்னா அவ்வளோ ஈஸி கிடையாது ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுக்குறோமோ அதுக்கான பெனிஃபிட் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் உழைப்பு ரொம்ப முக்கியம்ன்ற ஒரே ஃபோக்கஸாக நான் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோ கஷ்டங்க ஒவ்வொரு பொருளும் வெயில் நம்ம காய போட்டு எடுத்து ஒரு ஒரு வார்த்தை காய போட்டு காய போட்டு எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் ஒவ்வொரு விஷயம் நான் பார்த்து பார்த்து உங்களுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் அதில் எல்லா பொருளும் ஃபஸ்ட் கிரேட் பொருள்னால தரமான பொருளாக நான் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன் அந்த இலைகள் அந்த குச்சிகள்லாம் ரொம்ப கஷ்டங்க உடச்சி யூஸ் பண்றது அது அவ்வளோ அழகா பொறுமையாக அப்பா எல்லாத்தையும் உடச்சு கொடுத்தாரு ஒவ்வொன்றத்துமே வெயிலில் காய போட்டுதா இருக்கட்டும் எடுத்து வைக்கதா இருக்கட்டும் மட்டும் ஒரு ஏழு நாள் சரியான வேலைங்க ஸோ அது எல்லாத்தையுமே காய போட்டு அழக நம்ம வெயிலில் எடுத்தாச்சு நெக்ஸ்ட் டார்கெட் இதை நல்ல ஒரு மிஷினில் கொடுத்து நல்லா கிளீனாக அரைச்சி கொடுக்கணும் அதுதான் மொதல் வேலை இது எல்லாத்தையுமே நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தாங்க பண்ணும் ஸோ அவரோட பாட்டு இதில் முக்கியமான ஒரு பாட்டாக சொல்லலாம் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய நான் இப்போ சொல்லி ஆகணும் ஒரு பொருளை சும்மா ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஈஸி கிடையாது ஸோ எல்லாரோட சப்போர்ட்டும் எல்லா பக்கமும் எனக்கு கிடச்சிது இதை கொண்டு போய் மிஷின் எனக்கு அரைக்கிறதுக்கிட்ட நாலு மணி நேரம் ஆச்சுங்க அதை நின்று கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைச்சி அப்புறமா அதை நம்ம நீட்டாக பேக் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோக்கான பொருள் நம்ம அரைச்சி அழகாக மிஷின்லேருந்து கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சாச்சு கொண்டு வந்த உடனே அதெல்லாம் ட்ரை பண்ணணும் ஸ்மெல்லும் டக்குன்னு போகக்கூடாது அந்த வேலை அடுத்த நாளே உடனே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதுக்கு நல்ல மிக்சிங்காக இருக்கட்டும் ஒவ்வொரு பொருளும் சேர்க்குறதா இருக்கட்டும் இப்போ இதில் சேர்க்கணும் இதில் காஸ்ட்லியான பொருள்லாம் பார்த்திங்கன்னா அந்த புனகு சடா மாஞ்சிலாம் நீங்கள் ஜென்ரலாகவே நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் அவ்வளோ காஸ்ட்லியான பொருட்கள் அது எல்லாமே ஃபஸ்ட் கிரேடாக வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஸ்மெல்லும் அது யூஸ் பண்ணுற பொருளும் நம்மளுக்கும் பயன்பட நம்ம பொருளை வாங்கி யூஸ் பண்றவங்களுக்கும் அது நல்ல ஒரு பவரை கொடுக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் வைப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நான் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் கிடைக்கணுன்ட்டு எல்லாமே நான் அழகா க்ளீனாக பேக் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ மிக்சிங் வேலை ஒரு பெரிய வேலை இங்கே க்ளீனாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பேக்கிங்கான வேலை தான் பண்ண போகிறேன் ஸோ ஒவ்வொரு பொருளும் பார்த்துட்டு டபுள் பேக்கிங் பண்ணோன்ட்டு நானும் என் ஹஸ்பண்டுக்கு பேசிட்டோம் பிகாஸ் அந்த பவுடர் லீக்கும் ஆகக்கூடாது அந்த ஸ்மெல்லும் வெளியே போகக்கூடாது ஸோ இனிஷியேட்டாக ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேக்கிங் பண்ணிவிட்டோம் அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு எந்த பொருளுமே நான் ஃபஸ்ட்டு சாமிக்கு தான் வச்சுருவேன் ஸோ எங்கள் கோவில் பிள்ளையாருக்கு வச்சாச்சு பெருமாளுக்கு வச்சாச்சு அடுத்த பேக்கிங் தான் நம்ம வீட்டுக்காக இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும் நான் சேல்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணது ஸோ அது இனிஷியேட்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு நான் எதுவுமே நான் பண்ணுவேன் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வர முடியும் இந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா நான் ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒரு கிலோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னால் நான் நாலு டூ கிராம்ஸ் பாக்கெட் கொடுப்பேன் அந்த மாதிரி தான் ஏன்னா நம்ம எடுத்த உடனே பெரிய அளவில் நம்ம பேக் பண்ண வேண்டாம் ஒரு சின்ன சின்ன பேக்கெட்ஸாக பண்ணலான்ட்டு ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ரெண்டு பேக்கெட் மாதிரி தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வெயிட் வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்கள் இல்லை இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போல் வாட்ஸ்அப் நம்பராக இருக்கட்டும் ஃபோன்பே நம்பராக இருக்கட்டும் இல்லை நீங்கள் கூகுள் பே எல்லாமே சேம் நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் பட் கால்ஸ் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் உங்கள் ஆர்டர்ஸை நான் கரெக்டாக அதில் நான் அனுப்பிச்சுருவேன் ஸோ இந்த டேக்கான வேலை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சிடணும் ஸோ ஃபஸ்ட் பேக்கிங் முடித்தாச்சு நெக்ஸ்ட் பேக்கிங் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னா அதுக்கு ஒரு லேபிள் பண்ணணும் அதோட பொருளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணுன்றதுக்காக டிசைனிங் பண்ணுறதுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் கடைக்கு போயிட்டு இருந்தோம் ஸோ அங்கே போயிட்டு அதுக்கான லேபிளை வந்து டிசைன் பண்ணுவாங்க நம்ம சேனலோட ப்ராடக்ட்னு தெரியறதுக்காக எல்லாமே இங்கிலீஷ் தமிழ்ன்ட்டு ரெண்டு விதமான உங்களுக்கு பிரிச்சே கொடுத்துருக்கேன் ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு டாபிக் கொடுத்து முக்கியமான சில விஷயங்கள்லாம் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணியிருக்கேங்க பூஜைக்கான பொருட்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டில் இந்த டைமில் நோய் கிருமிகள் நிறைய இருக்குது நிறைய விதமாக சொல்கிறாங்க அதெல்லாம் வீட்டில் வரவே கூடாதுன்ற முக்கியமான காரணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க இது ஹிந்துஸ் தான் யூஸ் பண்ணணும்ட்டு கிடையாது ஜென்ரலாக எல்லாருமே வீட்டில் இதில் போடலாங்க அதை வீட்டில் போட்டு சும்மா அதை நம்ம வந்து அந்த ரூமில் எல்லாத்தையும் காமிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கட்டும் கிருமிகள் எல்லாமே அழியும் இதுதான் முக்கியமான ஒரு காரணம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமம் பண்ணுறோம்னா அதுக்கான ரீசன் இதுதான் ஒரு ஹோமம் வீட்டில் புதுசா பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் வந்து அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கணும் ஒரு குட் வைப்ஸ் இருக்கணும் கண்டிஷ்டி எந்த வித கெட்ட சக்திகளில் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அது வீட்டில் மட்டும் கிடையாது தொழிலில் கூட ஒரு கடையில் கூட நீங்கள் இதை போடலாம் வீட்டில் மட்டும் யூஸ் பண்ணுற பொருள் கிடையாது கடைகளில் போடலாம் முக்கியமாக குழந்தைங்கள படிக்கிறாங்க பாருங்க அந்த இடத்துல நீங்கள் இது மாதிரி ஏற்றி வைக்கலாம் ஸோ எல்லா இடங்களும் இதை யூஸ் பண்ணலாம் இந்த கவர்லி ஜிமெயில் கான்டாக்ட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் பேக்கிங் டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துற போகிறேன் ஸோ உங்கள் எல்லாேருக்குமே யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் நம்ம டபுள் பேக் பண்ண போகிறோம் இதுக்குள்ளே நம்ம லேபிளில் உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒன்று சீலிங் பண்ணி முடித்தாச்சு

போன வீடியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக சாம்பிராணி தூபம் காமிக்கிறோம் பாருங்கள் அதுலேயே போட்டு யூஸ் பண்ணலாம் பட் நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை விட ஈஸி மெத்தட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தசங்கம் பொடிலாம் வரும் பாருங்கள் அதை பற்றி உங்களுக்கு தெரியும் ஸோ அதே மெத்தடில் நம்ம இதில் ஃபாலோ பண்ண போகிறோம் அவ்வளோதான் அதுக்கு முன்னாடி இந்த பேக்கிங் நம்ம வாங்கின உடனே ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் லாக் பண்ணி வச்சுக்கோங்க சும்மா நீங்கள் அப்படியே ஒரு பாக்ஸில் கவர்லையும் வச்சுட்டிங்கன்னா ஸ்மெல் டக்குன்னு போயிடும் ஏன்னா கெமிக்கல்ஸ் எதுவுமே இதில் ஆட் பண்ணவே இல்லைங்க அதெல்லாம் போட்டால் எத்தனை நாளைக்கும் நல்லா தான் இருக்கும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாக ஒரிஜினலாக இந்த பவுடர் நீங்கள் வீட்டில் அரைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ அழகாக ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு சின்ன கப் எடுத்துருக்கேங்க அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஒரு குட்டி கற்பூரம் அப்புறம் நம்ம பொடி அவ்வளோ இதுக்கு முக்கியமான மெத்தடு இந்த ஸ்பூனுக்குள்ளே இந்த கற்பூரத்தை வச்சுட்டு இந்த பவுடரை நம்ம எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணணும் அதை எடுத்து நீங்கள் அந்த கப்பில் இப்படி திருப்பி வைச்சாலே போதும் அழகாக இந்த ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஏறினமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சைஸை மாத்திக்கலாம் இது கரெக்டாக எனக்கு ஒரு ஆஃப் அன் அவருக்கு நல்லாவே ஸ்மெல் கொடுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி பூச்சு ரூமில் வச்சுட்டு நார்மலாக நீங்கள் மேட்ச் பாக்ஸில் ஏற்றி விடணும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அந்த கற்பூரம் எரிஞ்ச உடனே அந்த ஸ்மெல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும் இப்போ நீங்கள் நார்மலாக இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியாக இருக்கட்டும் இல்லை கப் சாம்பிராணியெலாம் எப்படி ஏற்றுவீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த நறுமணம் சான்ஸே இருக்காதுங்க ஒரு கோவிலுக்குள்ளே போனால் அந்த ஸ்மெல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு உங்களுக்கு கொடுக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு உங்களுக்கு கரெக்டாக நான் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஐடும் ஃபுல்லாக எரிஞ்சு கரெக்டாக முடிஞ்சிரும் இந்த மெத்தட் ஈஸியான மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா சில பேர் வந்து சாம்பிராணி மாதிரி போட்டு கூட யூஸ் பண்ணுவாங்க அதை நீங்கள் டியூஸ்டே ஃப்ரைடே கண்டிப்பாக அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக போடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அதை தவிர்த்து இன்னொரு மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி நான் வீட்டில் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் நார்மலாக சிரிஞ்சிலேயோ இல்லை இதுக்குன்னே இது கம்ப்யூட்டர் சாப்பிட செய்கிற மிஷின் கூட கிடைக்குது அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதுக்கான மெத்தட் நான் இப்போ போடல உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் சொல்லுங்க நான் தனியாக ஒரு மெத்தட் கூட நான் போடுறேன் வீடியோவாக இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் மட்டும் காமிச்சேன் இல்லை கறித்தோளும் மூலிகை சாப்பிடும் கலந்து இப்போ பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக டெய்லியும் இதை ஏற்றலாம் ஸோ உங்களுக்கு இந்த மூணு மெத்தடில் எது ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் நான் காமிச்சேன் பாருங்கள் ஸ்பூனில் யூஸ் பண்ணுறது அந்த தசங்கம் பவுட்ரு மாதிரி அது ரொம்ப ஈஸி மெத்தடுன்னு தோணுது ஸோ இனிஷியேட்டாக நீங்கள் அதை வாங்கி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதை நீங்கள் டெய்லியே யூஸ் பண்ணலாம் அவ்வளோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வெப்ஸாக உங்களுக்கு கொடுக்கும் இதுக்கான ஆர்டர்ஸ் நீங்கள் கொடுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி பின் கமெண்ட்லேயும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் அதுக்கான ஆர்டர்ஸ் நான் எடுத்து உங்களுக்கு அதுலேயே கூகுள் பே ஃபோன்பே ஈஸியான மெத்தட் பேமெண்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போதைக்கு ஷிப்பிங் சார்ஜ் நான் எக்ஸ்ட்ரா போடுறேங்க ஸ்டார்டிங் பிஸ்னஸ்ன்றதுனால நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் இந்த பிஸ்னஸ் வீட்லேயே பண்ணலாம் அப்படி இல்லை இந்த பொருட்களை நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்சி கூட யூஸ் பண்ணலாம் தப்பே கிடையாது ஸோ இந்த கிளிப்பிங்ஸும் இதில் வர டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல் மெத்தடில் சந்திக்கிறேன் ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ் பாய்